சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக அந்நாட்டு அரசு முகாம் காவலில் அடைத்து வைக்கப்பட்ட 231 இந்தியர்கள் சென்னை வந்தடைந்தனர். இவர்களுக்கு சவுதி அரேபியாவில் நல்ல வேலை என்று ஆயிரக்கணக்கில் பணத்தை ஏஜென்ட்டுகளை நம்பி சுற்றுலா விசாவில் வந்துள்ளனர். இவர்களை இந்தியாவிற்கு திருப்பி அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை இந்திய அரசு செய்தது. இதையடுத்து இவர்கள் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வந்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த 140 பேர் பல்லாவரத்தில் உள்ள இராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். கேரளாவை 61 பேரும் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த 30 பேரும் அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.